அப்பா அப்பா என பிஞ்சு குரலின் கதறல் காதில் கேட்பதிலிருந்து யாராலும் மீளவே முடியாதுதான். கடந்த சில நாட்களாகவே சபரிமலையில் கட்டுக்கடங்காத அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் 14 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் தலைகளாகவே தென்படும் அளவுக்கு கூட்டம் அலைமோதுகிறது. பக்தர்கள் வசதிக்காக பல வசதிகள் செய்தாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் நிலைதான் சபரிமலையில் ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாகவே சபரிமலைக்கு சிறுவர்கள் சிறுமிகளுமே மாலையணிந்து வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்துவது வழக்கம். அப்படித்தான் தனது தந்தையுடன் சபரிமலைக்கு வந்த சிறுவன் கூட்டத்தில் சிக்கி தனது தந்தையை தொலைத்து விட்டான். நிலக்கல்லிலிருந்து பம்பைக்கு பேருந்தில் ஏறும் நேரத்திற்கு தந்தையை காணாத நிலையில் பரிதவித்து போன சிறுவன் அப்பா அப்பா என பிஞ்சு குரலில் கதறியது உணர்ச்சி வசப்பட வைத்தது. வழிந்தோடும் கண்ணீருடன் ஜன்னல் வழியாக அப்பாவை அங்கும் இங்கும் தேடிய சிறுவனின் கண்களில் இருந்த பரிதவிப்பை வார்த்தைகளால் விவரித்து விடவே முடியாது. பேருந்துக்குள்ளும் வெளியிலும் கண்கள் அலை பாய அப்பாவை காணுமே என்ற ஏக்கம் சிறுவனை ஆட்கொண்டிருந்தது. அந்த நேரம் அங்கு வந்த போலீசார் அப்பா கிடைத்து விடுவார் என கூறி சிறுவனை தேற்ற முயற்சிக்கவே, அங்கிள் அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அங்கிள் என்று இரு கரங்களையும் கூப்பி வேண்டியது எப்படியாவது தந்தையை மீட்டுவிட வேண்டும் என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தியது. அந்த போலீசாரும் சிறுவனின் தந்தையை கண்டுபிடித்து அழைத்து வர தந்தையை பார்த்ததும் தான் சிறுவனுக்கு அழுகையே நின்றது. கடைசியாக அந்த சிறுவன் போலீசாருக்கு தனது இரு கைகளை அசைத்து நன்றி தெரிவித்து விட்டு சென்றான். வழிபாட்டு தலங்களுக்கு குழந்தையுடன் வரும் பெற்றோர் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது சிறுவனின் கண்ணீர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.